Hi friends, welcome to Sadhana Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். இந்த லாக்டவுன் சமயத்தில் கடையில் போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அதை எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் மீடியம் சைஸ் மாம்பழம் 3 எடுத்துருக்குறேன். இந்த மாம்பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும், நல்லா இனிப்பு சுவையும் இருக்கணும். புளிப்பாக இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டே மாறிடும். நம்ம இந்த 3 மாம்பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி மாம்பழத்தை 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சின்ன சின்ன கோடை போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வெறும் மாம்பழத்தை வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ மேலே லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா அது சூப்பராக வந்துடும். நமக்கு இந்த சதப்பகுதி மட்டும்தான் தேவைப்படும். தோலெல்லாம் எடுத்து எட்ட வச்சிடலாம். நமக்கு இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மாம்பழம் கிடச்சிருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அந்த கடாயிலே நான் இந்த கப்பால் 1 கப் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன். 400 கிராம் பால் இந்த கப்பால் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு நல்லா இந்த ஓரத்துலலாம் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பால் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நான் அது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலில் நான் 3/4 டம்ளர் பால் எடுத்து அந்த கோதுமை மாவில் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த கோதுமை மாவை இந்த பாலோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கோதுமை மாவை டைரெக்டாக இந்த பாலில் சேர்த்தோம்னா உடனே அடி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கிறோம். இது மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் இல்லாமல் இதே மாதிரி நம்ம கைப்படாமல் கிளறிட்டே இருக்கலாம். அந்த கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் பாலோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை அது கூட சேர்த்துடலாம். அது கூடவே இந்த கோதுமை மாவு பால் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நான் இந்த மாதிரி பெரிச்சம்பழ டப்பா தான் எடுத்துருக்கிறேன். ஏர்டைட்டான பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இது தான் இருந்துச்சு, நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சுடுங்க. நான் 3 மணி நேரம் தான் வச்சேன். இந்த மாதிரி டைட்டாக மூடி போட்டு மூடி 3 மணி நேரம் எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக நமக்கு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மேலெலாம் அப்படியே க்ரீமியாக இருக்குது. அடியில் மட்டும் இப்போ ஐஸ்கிரீம் ஆகிற அளவுக்கு செட் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா ஐஸ்கிரீம் வந்து மேலே கிறிஸ்டல் ஐஸ் மாதிரி அப்படியே ஆகிடும். நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்காது. இப்போ நம்ம இதை திரும்பவும் இன்னொரு டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஓவர் நைட் வச்சு எடுத்தோம்னா தான் நமக்கு கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம 3 பொருள் வச்சு மட்டும்தான் இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கோம். மாம்பழம், பால், கோதுமை மாவு. நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பாக்ஸ்லேயே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு
நான் இது மேலே கவர் பண்ணுறதுக்கு பட்டர் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா பால் பேக்கெட் கவர் இருக்கும் இல்லையா, அதை இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை கூடமே நீங்கள் மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும், இல்லைனா மேலே ஐஸ்கிரீம் அப்படியே கிறிஸ்டல் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி நாலு பக்கமும் இப்படி ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வச்சாச்சு. இப்போது அந்த பாக்ஸோட மூடியை போட்டுட்டு ஃபுல்லாக டைட்டாக மூடிட்டு நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். 8 மணி நேரத்தில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்க அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். சூப்பராக செட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி நாலு பக்கமும் இப்படி இப்படி எடுத்து விடுங்க, அது அழகாக வந்துடும். இந்த மாதிரி நாலு பக்கமும் எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இப்படி வச்சு தட்டி விடுங்க. உங்களுக்கு அப்படி வரலன்னா இந்த பாக்ஸோடையே ஒரு 2 செகண்ட் வந்து தண்ணியில் வச்சு எடுங்க. அது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு அழகாக வந்துடும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலெல்லாம் ரொம்ப க்ரீமியாக இருக்குது. நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே நான் மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றப்போ அந்த நட்ஸும் வந்து நம்ம வாயில் கடிபடுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலாப்பில் தூவி விட்றேன். இது கூடவே நான் சின்ன சின்னதாக மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வீட்லேயே நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.